இபிஎஃப்ஓ ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம் எழுதி போகிற ரெக்ரூட்மெண்ட் தான், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயி ப்ரொவிடெட் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட். இங்கேருந்து வந்திருக்க ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டல் வேகன்சி 2859 வேகன்சி இருக்குதுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி எனி டிகிரி. ஸோ இது ரெண்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 உங்களுக்கு தர்றாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 26 அப்படின்றது லாஸ்ட் டேட்டு. பட் இதுக்கான வெப் போர்ட்டல் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா March 27 அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் டூரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தராங்க. பட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே எப்படியா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஆக்சுவலாக இபிஎஃப்ஓன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கே, ஸோ அங்கே தான் ஜாப் போடுவாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்ளை பண்ணுற பர்சன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் ஜாப் அப்படின்றது போடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது ஒண்ணுமில்ல, ஆபீஷியல் வெப்சைட் நீங்க எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா epfindia.government அதான் gov.in போட்டிங்கனாலே போதும். india.gov.in போட்டிங்கனாலே போதும். இதில் ரெண்டு விதமான வேகன்சி இருக்குது. எஸ்எஸ்ஏ சொல்கிறாங்க, சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் ஸ்டெனோகிராஃபர் சொல்லி ரெண்டு விதமான வேகன்சி. அதனால தான் 12th ஒன்று, டிகிரிக்கு ஒன்று. ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லிங் இருந்தால் ரெண்டு போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். பட் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ 12th வச்சு அப்ளை பண்ணுறவங்க ஒரு விதமாக அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு இதில் அதே வெப்சைட்டில் தான் போய் டிகிரிக்கு அந்த ஸ்டாண்டர்ட் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வழக்கம் போல் நோ ஃபீஸ் தான். பட் இதில் ஸ்பெஷல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். கண்டிப்பாக ஃபீமேல் கேண்டிடேட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் ஃபீஸே உங்களுக்கு கிடையாது. மற்ற எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் ஃபீஸ் அப்படின்றது வாங்குறாங்க. அண்ட் டோட்டல் எவ்வளோ வேகன்சி சொன்னேன், 2859 வேகன்சி சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக 2860 வச்சுக்கிறோமே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதான் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 2674, மீதமுள்ள 185 வேகன்சி அப்படின்றது இந்த 12th குவாலிஃபிகேஷனுக்கானது. ஓகேவா? பட் இந்த டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான இது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 27. அதே மாதிரி 12th குவாலிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 18 to 27. ஸோ அதே ஏஜ் லிமிட்டு தான். பட் சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான அந்த சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்டிங் சேலரியே. பேசிக் பேம் போட்டிருப்பாங்க, நான் கையில் வந்து இப்போ 35,000 ஸ்டார்டிங்லேயே வாங்குவீங்க. அதே மாதிரி அந்த 12th குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 25 போட்டிருப்பாங்க, கையில் நீங்கள் அசால்ட்டு 30 நீங்கள் வாங்குவீங்க. பட் இதில் ரிட்டன் எக்ஸாம் பற்றி இதில் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும்னா 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் வந்து சிஸ்டமில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும். 1 நிமிஷத்தில் 35 வார்த்தைகளை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும். இதை பண்ணணும், இதுதான் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதே இங்கே. ஸோ அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 12th குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்களுக்கும் ஷார்ப்பாக 5 மினிட்ஸில் வந்து 80 வேர்ட்ஸை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும் சிஸ்டமில். அதாவது 5 நிமிஷத்தில் 80 வார்த்தைகளை வந்து பதிவு செய்திருக்க வேண்டும் கணிப்பொறியில். ஓகே கேஸ், இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான வீடியோவை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கூட பார்க்கலாம். தேங்க்யூ.